இன்னைக்கு நாங்கள் ஒரு சேலஞ்ச் வைக்கிறோம். உண்மையான ஆக்டர்ஸ் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மக்கள் மேலே நான் இது வச்சுருக்கக்கூடிய உண்மையான மதிப்பும் மரியாதையும் வச்சுருக்கக்கூடிய தான் பிரபலமாகிறதுக்கு அவர்கள் ஒரு காரணமாக இருந்தாங்க, மக்கள் ஒரு காரணமாக இருந்தாங்கன்னு நம்பக்கூடிய எல்லாருக்கும் ஒரு சேலஞ்ச் வைக்கிறோம். செலிபிரிட்டி சேலஞ்ச் அகெயின்ஸ்ட் ட்ரக்ஸ் அப்படின்ற நேமில் ஹேஷ்டேக்கில் சோஷியல் மீடியாவில் போட்டிருக்கோம். சமூகத்திற்காக ஒரே ஒரு வார்த்தையை பயன்படுத்தி ட்ரெயின் பண்ணி விட்டுட்டு அந்த 10581 அப்படின்ற நம்பர் இருக்கிறத பற்றி அல்லது நீங்கள் சொல்லக்கூடிய ஒரு மெசேஜை சோஷியல் மீடியாவில் டேக் பண்ணி முடிஞ்சால் தமிழ்நாடு தன்னார்வலர்களை டேக் பண்ணி பதிவிட்டு பாருங்கள். கள்ளக்குறிச்சியில் கள்ளச்சாராயத்தினால இழந்தவங்களை பற்றி மட்டும் நம்ம நிறைய பேசிகிட்டு இருக்கோம். ஆனால் தினந்தனம் நம்ம தமிழ்நாட்டில் மட்டும் எத்தனை இழப்புகள் போதை சம்பந்தமாக நடந்துகிட்டு இருக்குது அப்படின்றத கேள்விப்பட்டேன்னா அவ்வளோ துயரப்பட வேண்டியது இருக்கும்னு நினைக்கிறேன். என்றைக்கோ ஒரு நாளைக்கு நியூஸில் கேள்விப்பட்டிருப்போம், ஒரு வயசான அம்மா 62 வயசு அம்மா வந்து ஒரு சின்ன பையன் வந்து கற்பழிக்க முயன்றான் அப்படின்ட்டு. அந்த அளவுக்கு தான் இந்த உலகத்தில் போதை வந்து தலைவிரிச்சு நடனமாகிட்டுருக்கு. இதை முயற்சி பண்ணி தடுக்கணும் அப்படின்றது எல்லா மேனின்றில் நின்னால் மட்டும் பத்தாது, அதுக்கு ஒரு பெரிய ஒரு டீம் வந்து ஃபார்மேஷன் ஆகணும். அதைத்தான் நம்ம தொடர்ந்து வலியுறுத்திட்டு இருக்கோம். தமிழ்நாடு தன்னார்வலர்கள் அமைப்பு சார்பாக கிட்டத்தட்ட 89,000 பேருக்கு மேலே இது வரைக்கும் விழிப்புணர்வு ஏற்படுத்தணும். ஆனால் அதில் தொடர்ந்து பார்க்கக்கூடிய சேலஞ்சஸ் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, சும்மா வர்றது கேட்குறது அதை பற்றி சொல்கிறது போகிறதோட மட்டும் நிற்குதே தவிர அதுக்கு என்ன நம்ம ஆக்ஷன் எடுத்தோம் அப்படின்னா ஒன்றுமே இல்லை. இன்றைக்கி நாம் பாருங்கள், இந்த சொசைட்டியில் ஏதோ ஒரு இடத்துல ஒருத்தவங்க தப்பு பண்ணுறான் அப்படின்னு தெரிஞ்சதுன்னா பார்த்து கடந்து போயிட்டே தான் இருக்குமே தவிர எத்தனை பேர் அதை வந்து இன்ஃபர்மேஷனாக கொடுக்குறோம் அப்படின்றதில் சுத்தமாக கிடையவே கிடையாது. அப்படி இன்ஃபர்மேஷனாக கொடுத்தோம் அப்படின்னா கொடுத்தவங்க பல பேர் சொல்கிற ஃபீட்பேக் என்னென்னா, அந்த யார் மேலே அவங்க புகார் சொன்னாங்களோ அந்த புகார் யார் மேலே சொன்னவங்க மேலே எடுத்த நடவடிக்கைகளை விட புகார் யார் தெரிவித்தாங்களோ அவங்க தான் உடனே வந்து பாதிக்கப்படுறாங்க அப்படின்ற இன்ஃபர்மேஷனை அதிகமாக கேள்விப்பட்டோம். அப்போ இதெல்லாம் வந்து பார்க்கும்போது தான் நமக்கு வந்து ஒரு பெரிய ஒரு வரப்பிரசாதம் மாதிரி ஒரு நம்பர் இருக்குது, 10581 10581 ஒரு நம்பர் இருக்குது. இது ஒரு இலவச டோல் ஃப்ரீ நம்பர். இந்த நம்பர் வந்து 100 நம்பருக்கு கால் பண்ணால் எப்படி 100 கால் பண்ணால் ரெக்கார்ட் பண்ணி போலீஸ் வந்து ஆக்ஷன் எடுக்கிற ப்ராசஸ் நடப்பாங்களோ அந்த மாதிரியெல்லாம் இல்லாமல் 10581 ஒரு ப்ரைவசியாக நம்ம தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய டிஜிபி ஆஃபீஸஸில் ஹேண்டில் பண்ணப்பட்டு போதை சம்மந்தப்பட்ட எந்த புகார்கள் யார் எங்கே தெரிவித்தாலும் சரி அடுத்த கொஞ்ச நேரத்தில் அதுக்குன்னு அப்பாயின்ட் பண்ணப்பட்டிருக்க என்ஃபோர்ஸ்மெண்ட் பியூரோ அண்ட் சிஐடி டீம்லேருந்து பார்த்திங்கன்னா உடனே அதுக்கான ஆக்ஷன் எடுக்கிற ப்ராக்ரஸ் பண்ணுறாங்க. இதில் யார் கால் பண்ணுறாங்களோ அவங்களோட ஒருத்தரோட நம்பரும் வெளியில் போகாது, யார் கூப்பிடுறாங்கன்றாங்க பேர் டீட்டெயில்ஸ் இன்ஃபர்மேஷன் கேட்டுக்க மாட்டாங்க, ஒரே ஒரு தகவல்கள் மட்டும்தான் எங்கே நடக்குது எங்கே குற்றம் நடக்குது அப்படின்னா அதற்கான டீம் அதுக்குன்னு அப்பாயின் பண்ணவங்க வந்து பண்ணுறாங்க. பட் இதுக்கு எத்தனை பேர் கால் பண்ணி சொல்கிறோம் அப்படின்னா சொல்லவே இல்லை. அந்த 10581ன்றதே இன்றைக்கி பெருசாக தெரியாமல் போயிடுச்சு. கள்ளக்குறிச்சியில் நடந்த இன்சிடென்ட்டுக்கு அப்புறம் இப்போ கொஞ்சம் பேச ஆரம்பிச்சிருக்கோம், ஆனால் பெருசாக மனப்பாடம் ஆகலை அப்படின்னு தான் நினைக்கிறோம். நம்ம 2022-23லேருந்து தமிழக அரசாங்கம் வந்து ஆன்டி ட்ரக் கிளப் அப்படின்னு ஒன்று ஃபார்ம் பண்ணணும், அது கல்லூரிகள்லையும் பள்ளிகள்லையும் ஒரு டீமை ஃபார்ம் பண்ண, எப்படி என்சிசி என்எஸ்எஸில் இருக்காங்களோ அந்த மாதிரி உருவாக்கணும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. நாங்கள் ஆர்கனைசேஷன் டீமாக நினைக்கிறது என்னென்னா, இன்றைக்கி இருக்கிற போதையை ஸ்டாப் பண்ண முடியுமானா 100% சுத்தமாக முடியவே முடியாது. இன்றைக்கி இருக்கிறவங்கள மாற்றவே முடியாது. ஆனால் இனி வரக்கூடிய சமுதாயத்தை, நமக்கு அடுத்ததாக இருக்கக்கூடிய சங்கதியினர்னு இருக்காங்களே, உங்கள் குழந்தையாக இருந்தாலும் என் குழந்தையாலும் எல்லாருமே குழந்தை தான், யார் அழியிறது தான் நம்மளால் பார்த்து ரசிச்சுட்டு இருக்க முடியுமா என்ன? அப்போ அந்த குழந்தைகளுக்குள்ளே இந்த போதைன்ற ஒரு விஷயம் போகாமல் இருக்கணுன்றதான் ரொம்ப ரொம்ப முக்கியமாக நாங்கள் பார்க்க விரும்புகிறோம். அப்போ அதற்கு நாம் ஒரு பெரிய ஃபார்மேஷனாக டீமை ஃபார்ம் பண்ணி ஆகணும். இன்றைக்கி ஸ்கூலில் படிக்கிற பசங்கக்கிட்ட அந்த வாயில் போட்டு அந்த சைனி கைனின்னு ஒரு ப்ராடக்டை வச்சுட்டு ஸ்கூலில் உட்காந்துருக்காங்க. ஸ்கூலில் இருக்கக்கூடிய பல பெட்டி கடைகள் வெளியில் பார்க்கும்போது அந்த ப்ராடக்ட் சேல் பண்ணப்பட்டுட்டு தான் இருக்குது. ஆனால் அதை வந்து நம்மளால் ஒன்றுமே பண்ண முடியாது அப்படின்றது மிகப்பெரிய சோகத்திற்குள்ளான ஒரு விஷயமாக நம்ம பார்க்குறோம். இதெல்லாம் வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக நடவடிக்கை எடுக்கணும்னா நாமளே ஹீரோ ஆகணும். இந்த உலகத்தில் யாரோ ஒரு ஹீரோ ஆகணும்னு நினச்சிக்கிட்டு இருக்கோம், அப்படிலாம் கிடையவே கிடையாது. நீங்கள் தான் ஹீரோ. நீங்கள் ஹீரோ ஆகணும்னா ஒன்றே ஒன்று தான் பண்ணணும், நீங்கள் எதையும் கேட்கக்கூடிய தைரியத்துக்கு வரணும். அப்படி வரணும்னா நாம் இந்த மாதிரி நம்பருக்கு கால் பண்ணி இன்ஃபர்மேஷனை கொடுக்கணும். அது மட்டும் இல்லை, எது எதுக்கோ வாய்ஸ் அவுட் பண்ணக்கூடிய பிரபலங்கள் அப்படின்னா, ஏன்னா இந்த தமிழ்நாட்டில் அதிகபட்சமாக எல்லா விஷயம் நடக்கிறதுக்கு ஒரு பிரபலம் தான் காரணமாக இருக்காங்க, அல்லது பிரபலம் ஆகக்கூடியவர்கள் காரணமாக இருக்காங்க. அவங்க சொன்னால் இந்த உலகமே கேட்குது, அது எதாவனா இருந்துட்டு போட்டோம் எல்லா விஷயத்தையும் கேட்குது. இன்றைக்கி நாங்கள் ஒரு சேலஞ்ச் வைக்கிறோம், உண்மையான ஆக்டர்ஸ் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மக்கள் மேலே நான் இது வச்சுருக்கக்கூடிய உண்மையான மதிப்பும் மரியாதையும் வச்சுருக்கக்கூடிய தான் பிரபலமாகிறதுக்கு அவர்கள் ஒரு காரணமாக இருந்தாங்க, மக்கள் ஒரு காரணமாக இருந்தாங்கன்னு நம்பக்கூடிய எல்லாருக்கும் ஒரு சேலஞ்ச் வைக்கிறோம். செலிபிரிட்டி சேலஞ்ச் அகெயின்ஸ்ட் ட்ரக்ஸ் அப்படின்ற நேமில் ஹேஷ்டேக்கில் சோஷியல் மீடியாவில் போட்டிருக்கோம். இதில் ஒரே ஒரு சேலஞ்சு தான், உங்களுக்கு வாழ்க்கையை கொடுத்த இந்த சமுதாயத்திற்கு ஒரே ஒரு வார்த்தை மூலமாக
போதை இல்லாத தமிழ்நாட்டை நாம் உருவாக்குவோம், நமக்கு வாய்ப்பு கொடுத்த இந்த தமிழ்நாட்டை நாம் உருவாக்குவோம், போதை இல்லாத தமிழ்நாட்டை உருவாக்கணும். ஒரே ஒரு பதிவு, June 26 உலக போதை தடுப்பு ஒழிப்பு தினம், போதையை ஒழிக்கிறதுக்காக உருவாக்கப்பட்ட முக்கியமான தினம், ஒவ்வொருத்தரும் பேசணும்னே உருவாக்கப்பட்ட தினம். எத்தனை பேர் பேச போகிறீங்கன்னு பார்ப்போம். பர்த்டேக்கு ஹேஷ்டாக் ட்ரெண்ட் ஆகுது, வீடியோ போட்டால் ஹேஷ்டாக் ட்ரெண்ட் ஆகுது, சும்மா சாப்பிட்டா ஒரு ஹேஷ்டாக் ட்ரெண்ட் ஆகுது, பண்ணக்கூடிய எல்லாம் ட்ரெண்ட் ஆகுது, எல்லா விஷயமும் ட்ரெண்ட் பண்ணுற நாம சமூகத்திற்காக ஒரே ஒரு வார்த்தையை பயன்படுத்தி ட்ரெண்ட் பண்ணி விட்டுட்டு அந்த 10581 அப்படின்ற நம்பர் இருக்கிறத பற்றி அல்லது நீங்கள் சொல்லக்கூடிய ஒரு மெசேஜை சோஷியல் மீடியாவிலும் டேக் பண்ணி முடிஞ்சால் தமிழ்நாடு தன்னார்வலர்களை டேக் பண்ணி பதிவிட்டு பாருங்கள். இன்றைக்கி எத்தனை பேர்கிட்ட அந்த மாற்றத்தை உருவாக்குன்றத நாங்கள் நம்புகிறோம். ஏன்னா நீங்கள் தான் இந்த உலகத்தில் மிகப்பெரிய பவராக இருக்கீங்கன்னா, உங்களை ஒரு 100,000 பேர் ஃபாலோ பண்ணுறேன்னா அதில் ஒரே ஒரு குடும்பம் மாறிச்சுன்னா அது உங்களோட அடுத்த 3 தலைமுறைக்கு நீங்கள் செஞ்சுருக்கக்கூடிய மிகப்பெரிய புண்ணியமாக இருக்கும்னு நினைக்கிறோம்.